ஜூன் மூணாம் தேதி விக்ரம் படம் வந்து ரிலீஸ் ஆக போது இந்த விக்ரம் படத்தோட முதல் முதல் அப்டேட் அதாவது இந்த படத்தோட டைட்டில் டீசர் வெளியிட்ட போது ஒரு மிகுந்த வரவேற்பு பெற்றுச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு புது முயற்சியாக பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா டைட்டிலில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு சின்ன வீடியோ ஷூட் பண்ணி அதக்களம் பண்ணியிருந்தார் நம்ம லோகேஷ் கனராஜ் நமக்கே தெரியும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் எல்லாருமே கமலுக்கு வந்து கமல் வீட்டுக்கு விருந்துக்கு வருவாங்க அப்போ கமல் வந்து அவங்களை எப்படி கொல்ல போகிறாரு அப்படிங்க மாதிரியான ஒரு டீசர் அது அப்பதான் விக்ரம் அப்படின்னு அந்த தீம் மியூசிக்கோட அந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க இது கமல் ரசிகர்களுக்கு மட்டும் எல்லா சினிமா ரசிகர்களுக்குமே ரொம்பவே கூஸ் இருந்துச்சு இப்போ அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம லோகேஷ் கனாஜ் மறுபடியும் பண்ண போறாராம் அடுத்ததா நம்ம தளபதி சிக்ஸ்டி செவன் படத்தை தான் இயக்க போறதா அவரே சொல்லிட்டாரு இப்போ இந்த படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது சைலண்டா லோகேஷ் கனாஜ் வேலை பார்த்துருக்காராம் அதாவது ஒரு பக்கம் விக்ரம் படத்தோட போஸ்ட் பிரசனையும் பயங்கர இருந்தாலும் கூட தளபதி சிக்ஸ்டி செவன் படத்தோட படத்தோட விக்ரம் டைட்டில் மாதிரி ஒரு சின்ன சின்ன வீடியோ வீடியோ ஷூட் ஷூட் பண்ணி பண்ணி அதாவது தளபதி நடிக்க வச்சு ஒரு ஒரு அதை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான யோசனை தான் இருக்காராம் ஸோ ஸோ ஜூன் இருபத்தி இந்த வெளியிட இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு ஒன்னு சொல்லப்போனா அவ்வளவுதான் இருபது நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் கூட கிடையாது சோ விஜயோட பர்மிஷன் வாங்கிட்டு இந்த படத்தோட டைட்டிலையும் விஜயோட அந்த படத்தோட கெட்டப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அம்சத்தையும் பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டு நம்ம தளபதி விஜயோட பிறந்த நாள் அன்னைக்கு லோகேஷ் கஞ்சி வெ வெளியிட போறாரு சோ நிச்சயமா தளபதி விஜய் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் அன்னை இருக்குன்னே நம்ம சொல்லலாம் இந்த ஐடியா பற்றி நீங்கள் என்ன நினைக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பஸ் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்